சென்னை தலைமை செயலகத்தில் முகாமருக்கு வெளியே வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக நான்காயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சஞ்சீ மஸ்தான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்த திட்டத்தின் மூலம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் சுமார் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை வழங்குவதற்கான உத்தரவினை வழங்கி அது முதல் கட்டமாக ஐந்து நபர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்களால் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்து ஒராவது பிறந்தநாள் விழாவையொட்டி தஞ்சை மாநகர காங்கிரஸ் சார்பில் மாநகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பி சி ராஜேந்திரன் தலைமையில் மதவெறிக்கு எதிராக உறுதியேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று ஜனநாயகத்தை காப்போம் மதவெறியை வேரறுப்போம் என்று உறுதியேற்றனர் பின்னர் மானம் புச்சாவடி பகுதியில் உள்ள ஏழை எளியோர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சின்னக்கானூரில் உள்ள இரும்பு ஆலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இரும்பு திருடிய வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்டனர் மேலும் திருடப்பட்ட இரும்பை வாங்கி அன்னூரை சேர்ந்த இரும்பு வியாபாரி ஆனந்தன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது ஆனந்தனின் ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு உள்ளிட்டவற்றை பெற்ற காவலர் ரஞ்சித் அதிலிருந்து சுமார் நான்கு லட்சம் ரூபாயை எடுத்துள்ளதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த ஆனந்தன் வங்கி கணக்கை சரிபார்த்த போது நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்கப்பட்டது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆனந்தன் இதுகுறித்து மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் காவலர் ரஞ்சித் பணத்தை எடுத்தது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷெசாங் சாய் உத்தரவிட்டார் மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அர்ச்சகர்கள் பட்டாட்சியர்கள் என திருக்கோவில்களில் பணிபுரியும் நூற்று எழுபது பணியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் உதவி நிதி பத்து கிலோ அரிசி பதினைந்து வகையான மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி மயிலாடுதுறை பூம்கார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினர் இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் அசோக்குமார் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் உடுமலையடுத்த எஸ் விபுரம் ஆர்ஜி நகர் பகுதியை சேர்ந்த சின்னசாமி என்பவர் கூட்டுறவு சொசைட்டியில் செயலாளராக பணியாற்றி வருகிறார் ஐம்பத்தி எட்டு வயதான இவர் தன் வீட்டிற்கு வேலை செய்ய வரும் பின்னருக்கு நான்கு வயது மக்களுக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனிடையே குழந்தைக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதால் சிறுமியின் தாய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது சின்னசாமி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது இதனால் அடைந்த சிறுமியின் தாய் இதுகுறித்து உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சின்னசாமியை கைது செய்து திருப்பூர் மெகலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுரை ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு ஆகியவை சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஐநூறு பேர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் ரத்த தானம் செய்வதால் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் பல உயிர்கள் காக்கப்படும் என்று தெரிவித்தனர் தமிழ்நாடு மதுரை மாவட்ட அரசு ராஜாஜா பக்தி வழங்கியிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் இடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் அதிக கூடினர் இதனால் கூடுதலாக இருநூறு பேருக்கு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதனையடுத்து சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தி விநாயகர் பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முடியப்பன் என்பவர் காஞ்சிபுரத்தில் உள்ள கலைஞர்பட்டு நெசவாளர் கைத்தறி விற்பனை சங்கத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் முடியப்பன் அலுவலகத்தின் இரண்டாவது தளத்தில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விஷ்ணு காஞ்சி காவல்துறையினர் முனியப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த விஷ்ணு காஞ்சிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் குடும்ப தகராறு காரணமாக முனியப்பன் மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்தும் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து பொதுமக்களிடம் இருந்து குப்பைகள் பெறப்படுகிறதா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் வார்டு எண் ஒன்றில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு அப்பகுதியில் உள்ள சாக்கடை இணைப்பு குறித்தும் கிணறு தூர்வாரும் பணி குறித்தும் பழுதடைந்துள்ள மின்மாற்றினை கோரியம் வலியுறுத்தினா் பொதுமக்களின் குறைகளை கேட்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி உத்தரவிட்டார் மதுரை உசிலம்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு உசிலம்பட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் கருவி வழங்கப்பட்டது வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஜெயக்கண்ட் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் வெங்கடாச்சலத்திடம் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் கருவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை ஆளுநர்கள் செல்வகுமார் சேகர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் தலைவர் ஆதிக்கம் பொருளாளர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் விநாயகா சேரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பு சார்பில் உணவு சானிடைசர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விநாயகா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஸ்ரீதுர்கா நிவேதா கவிதா திவ்யா மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் ஹேமஞ்சபாஸ் மாவட்ட பொருளாளர் டி எம் எஸ் அபாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிவகாஞ்சி காவல்துறையினர் மணிகண்டனை தீவிரமாக தேடி வந்தனர் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சிறிது தூரத்தில் உள்ள விவசாய கிணற்றில் துர்நாற்றம் வீசுவதை அறிந்து அக்கம்பக்கத்தினர் இது குறித்து பாலுச்சட்டி சத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து தகவலின் பெயரில் கீழ்கதிர்பூர் பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் கிணற்றில் இருந்த சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த சடலம் காணாமல் போன மணிகண்டன் என்பது தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை ஊராட்சியில் நோய் தடுப்பு சிறப்பு முகாம் ஊராட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் திட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள எட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வல்லம் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் கௌரி சங்கர் மருத்துவர் இளவரசன் உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தனர் இந்த முகாமை தஞ்சை மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் பார்வையிட்டார் சேலம் மாவட்டம் தாத்தம்பட்டியைச் சேர்ந்த சஹானா என்பவரும் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்பவரும் கடந்த ஏழு வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு இரு குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் சஹானா ஜெகதீஸ்வரன் ஆகிய இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் மதம் மாறி திருமணம் செய்ததால் தங்களுடைய உயிருக்கும் எந்த நேரத்தில் ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்கக்கோரி சஹாடா தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் நூற்றுக்கணக்கான நாடக கலைஞர்கள் வசித்து வருகின்றனர் கொரோனா ஊரடங்கால் கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நாடக கலைஞர்கள் வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர் இதனை எறிந்த வையம்பட்டி சூர்யா அறக்கட்டளை யோசி மனிதவள பயிற்சி நிறுவனம் ஸ்ரீ அமுராதி சிட்ஸ் ஆகிய அமைப்புகள் நலிந்த நூறு நாடக கலைஞர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர் திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை எழுத்துள்ள மலைப்பட்டி கல்குவாரி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடனே மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பிணமாக கண்டெடுத்த நபர் மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் கடந்த மூன்று நாட்கள் முன்பு இவர் காணவில்லை என சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் கொடுத்ததும் தெரியவந்தது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் அய்யக்குடியைச் சேர்ந்த வேலுச்சாமி மகன் மகாதேவன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த வேல் அழகையா மகன் மகாதேவன் ஆகிய இருவரும் நண்பர்கள் இவர்கள் ஊரில் மற்றொரு நண்பரின் மனைவியை கள்ளத்தடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வேலுச்சாமி மகன் மகாதேவன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் யாரும் இல்லாததை அறிந்து அழகையா மகனின் மகாதேவன் வீட்டிற்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்தவரை கழுத்தை எடுத்து வெட்டி கொலை செய்து தப்பி மோடியுள்ளாா் இச்சம்பவம் அறிந்து அய்யக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி தென்காசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை கடப்பி வைத்தனர் சென்னை மோடம்பாக்கம் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் கொரோனா காலப் பணியாளர்கள் நூறு பேருக்கு பேனியல் மிஷன் அறக்கட்டளை நிறுவனர் தேவபுத்திரன் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான அரிசி பருப்பு எண்ணெய் என இருபத்தி ஒரு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினாா் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் டிரஸ்டி காலனியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் கல்வி அலுவலராக பணியாற்றுபவர் சகாய செல்வி இவரது கட்டுப்பாட்டில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சுற்றியுள்ள தடியர் மற்றும் அரசு பள்ளிகள் என ஆரம்பப் பள்ளி முதல் நடுநிலைப் பள்ளி வரை மொத்தம் நூறு பள்ளிகள் இயங்கி வருகின்றன தற்போது புத்தகங்களை ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வட்டார கல்வி அலுவலர் சென்று வழங்குவதற்காக வாடகை செலவினத்திற்காக அரசு தனிநிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் ஒட்டஞ்சத்திரம் வட்டாரக் கல்வி அலுவலர் சகாய செல்வி ஒரு தனியார் பள்ளியில் மொத்தமாக வைத்து அந்தந்த பள்ளி ஆசிரியர்களை வற்புறுத்தி வரவழைத்து புத்தகங்களை வழங்கியுள்ளார் அது மட்டுமின்றி கடந்த மூன்று வருடங்களாக பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலடி புத்தகம் பேக் சீருடை போன்றவற்றை வழங்காமல் இருப்பில் வைத்துள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தஞ்சை மாநகராட்சி மற்றும் தஞ்சை தெரசா பவுண்டேஷன் சார்பில் தஞ்சை எடுத்த சாந்திவனம் இடுகாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த ஏராளமான சடலங்களை கொண்டு வந்து எரியூட்டிய களப்பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதில் தஞ்சை மாநகராட்சி ஆணையர் ஜானகி ரவீந்திரன் தெரசா அறக்கட்டளை தலைவர் சவரிமுத்து மாநகராட்சி நகர் நல அலுவலர் மருத்துவர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணியாளர்களை கௌரவித்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கிரிவலம் பாதையில் உள்ள தனியார் மெகாலில் அதிமுக மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சசிகலாவுடன் தொடர்பு கொள்ளும் அதிமுகவினர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சசிகலா உங்களுடன் பேசினால் பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது என்றும் அவருடன் செல்ல யாரும் தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கையத்தாறு தெற்கு அத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் மகன் காளீஸ்வரன் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சி செய்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் ஆய்வாளர் நாககுமாரி போக்சோ சட்டத்தின் கீழ் வடக்கு பதிவு செய்து காளீஸ்வரனை கைது செய்தார் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை ஐராபுரம் இயேசை மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப உபகரணங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திட்டக்குடி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வில்லாபுரம் வீட்டுவசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர்கள் அசாருதீன் சல்மான் கான் இவர்கள் சிறுவயதில் இருந்தே பல்வேறு யோகாசனங்கள் மூலம் சாதனை புரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் உலக யோகா தினம் வருவதை முன்னிட்டு சகோதரர்கள் இருவரும் இருபத்தி ஒன்று நிமிடங்கள் இருபத்தி ஒன்று யோகா ஆசனங்கள் செய்தனர் பலகையில் யோகாசனம் மற்றும் ஹெல்மெட் கண்ணாடி டம்ளர் நாற்காலி ஆகியவற்றில் உடலை வருத்தி புதுமையான முறையில் இருபத்தி ஒன்று ஆசனங்கள் செய்து சாதனை செய்தனர்